இன்றைய நிகழ்வில் 1944 ஜூன் 27 தேதி மரண தண்டனைக்கு ஆளான சுதந்திர போராட்ட மாவீரர் ராஜ் நாராயண் மிஸ்ர் அவர்களை நாம் இன்று நினைவு கூறுவோம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிஷாம்பூரைச் சேர்ந்த ராஜ் நாராயண் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டவர். 1942 ஆகஸ்ட் 14 அன்று மம்முதாபாத் ரியாசாட் என்ற இடத்தில் தானேதர் கொலையில் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். மாவட்டத்தில் எண்ணற்ற நாச வேலைகளிலும் இவர் பங்கேற்றார். இந்த நோக்கத்திற்காகவே மறைவாக ஆயுதங்களை சேகரித்தார். இவரது கிராமத்தில் இவரை கைது செய்ய முடியாமல் போனதால் ராஜ் நாராயண் தலைமறைவானார் என்று பிரகடனம் செய்த போலீஸ் இவரது தலைக்கு விலை நிர்ணயம் செய்தது. இவரோ மாறு வேடத்தில் மத்திய பிரதேசம் சென்றாலும் ஒரு கிளர்ச்சி பேரணியில் பங்கேற்று கொண்டதற்காக கைது செய்யப்பட்டு 2 சிறை வைக்கப்பட்டார். இயக்கத்தில் புனைப்பெயரோடு பங்கேற்றமைக்காக பம்பாய் சிறையில் இன்னொரு 6 சிறைவாசம் அனுபவித்தார். காந்தி ஆசிரம பணியாளர் ஒருவரது வீட்டில் தங்கியிருந்த போது இறுதியாக இவர் யார் என்று அடையாளம் காணப்பட்டு மீரட்டிலே கைது செய்யப்பட்டார் மற்றும் கேரி என்ற இடத்திற்கு கொண்டுவரப்பட்டு கொலை மற்றும் நாச வேலைகளுக்காக ஆயுத சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டார். 1944 ஜூன் 27 தேதியன்று இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1944 டிசம்பர் 9 தேதி லக்னோ சிறையில் இவர் தூக்கிலிடப்பட்ட போது இவருக்கு 24. இந்த மாபெரும் சுதந்திர போராட்ட மாவீரருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக 1934 ஜூன் 27 தேதி மரணமடைந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் அஸ்வினி குஹாவையும் நாம் இங்கே நினைவு கூறுவோம். 1906 பிறந்த குஹா சிட்டகாங் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக விளங்கினார். சூர்யாசென்னின் புரட்சிகர குழுவுக்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்களில் இவரும் ஒருவர். சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலுக்கு பிறகு புரட்சியாளர்களுக்கு உதவிகளையும் செய்து வந்தார். 1931 ஏப்ரல் 25 தேதி குஹா கைது செய்யப்பட்டார். பிரசிடென்சி ஜெயில், கிச்ல் கேம்ப் ஜெயில் மற்றும் மிட்னாபூர் மத்திய சிறையில் சிறைவாசத்தை அனுபவித்தார். இவர் மனநிலை சரியில்லாதவர் என்று பிரகடனம் செய்யப்பட்டு 1934 பிப்ரவரி 20 தேதியன்று நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட்டார். 1934 ஜூன் 27 தேதி அஸ்வினி குஹா மரணமடைந்தார். இம்மாபெரும் சுதந்திர போராளிக்கு நமது வீர வணக்கங்கள். நம் நிகழ்வில் அடுத்ததாக 1925 ஜூன் 27 தேதி மரணமடைந்த தேசியவாதி மூல் சிங்கையும் நாம் நினைவு கூறுவோம். தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள லயால்பூர் மாவட்டத்தில் ஜரன்வாலாவைச் சேர்ந்தவர் மூல் சிங். இவர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்திலே சேர்ந்தார். ஆனால் 1922 அம்ரிஸ்டரில் குர்ஹாபாக் மோர்ச்சாவில் மக்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்களை கேள்விப்பட்ட போது இவர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்திலிருந்து விலகினார். 1924 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக லாகூரிலே பாய் பெரு குருத்வாராவிற்கு சென்ற ஜாதாவில் கலந்து கொண்டார். போலீசார் மூல் சிங்கை கைது செய்தனர். அவருக்கு 2.5 கடும் காவல் தண்டனையும் வழங்கப்பட்டது. சிறையில் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்ட இவர் தனது 40 வயதில் 1925 ஜூன் 27 தேதி காலமானார். இம்மாபெரும் வீரருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திரப் போரில் பங்கு பெற்ற தியாகி மார்பி சிங்கையும் நாம் இங்கே நினைவு கூறுவோம். பம்பாய் மாகாணத்தில் அந்நிய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டத்திலே சிங் பங்கேற்றார். அந்த பகுதியில் இருந்த சுதந்திரமான செயல்பாட்டாளர்களுக்கு ஆயுதங்களை வழங்கினார். மேலும் பிரிட்டிஷ்காரர்களால் இவர் கைது செய்யப்பட்டார். பிரிட்டிஷாருக்கு எதிரான கிளர்ச்சி மற்றும் தேச துரோகம் ஆகியவற்றுக்காக இவர் விசாரணை செய்யப்பட்டார். விசாரணைக்கு பிறகு சிறை தண்டனை பெற்ற அவர் அந்தமான் தீவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே 1859 ஜூன் 27 தேதி மரணமடைந்தார். இந்த மண்ணின் வீர மகனுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.